வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, சிறுநீர் கழிக்கும்போது ரொம்ப எரிச்சலோடு வர்றதும், ப்ளஸ் சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீரோட ரத்தம் கொஞ்சம் ரத்தம் கலந்து வர்றவங்களுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, எலுமிச்சை பழம், நல்ல எண்ணெய், இந்த ரெண்டே ரெண்டு மட்டும்தான். எலுமிச்சம்பழமும் நல்ல எண்ணெயும் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சிறுநீரகம் கழிக்கிறவங்களுக்கு, அதாவது மூத்திரம் போகும்போது ரத்தம் வருது, கலந்து வருது, இல்லை எரிச்சல் வருதுன்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, 20 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 20 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 20 ml அளவுக்கு எலுமிச்சம்பழம் சார் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, சாப்பிட்ட பிறகு எடுத்தாலும் சரி, பட் நீங்கள் இதை எடுத்துக்கும் போது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வர எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இதை எடுத்த பிறகும் அரை மணி நேரம் கழித்து எதுவும் எடுத்துக்க வேண்டாம். எப்போ வேணாலும் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இது இந்த நேரம் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது எந்த இதுவும் கிடையாது. பட் இரவு நேரங்களில் எடுத்துக்க வேண்டாம். காலையிலேருந்து மத்தியானக்குள்ளே வந்து நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. சரி, இந்த எலுமிச்சம்பழ சாறு, நல்லெண்ணெய் 20 ml, எலுமிச்சம்பழ சாறு 20 ml எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிருங்க போதும். இதை நீங்கள் 3 நாள்லேருந்து 5 நாள் செய்யும் போதே உங்களுடைய நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிறுநீர் கடுப்பு, ஸோ அந்த நம்ம மூத்திரம் பெய்யும்போது வலியோ எரிச்சலோ இருந்தாலும் ரத்தம் கலந்து வர்றவங்களுக்கும் ரொம்ப நல்லா தீர்வுங்க. 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு முழுமையாக குணமாயிரும். ஒரு சில பேர் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. இந்த பாதிப்பு வந்தவங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கிட்ட 2-3 நாளே வந்து ரொம்ப நல்ல தீர்வு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.